இலங்கையின் பழங்குடியினர் பற்றி நாம் விசாரிக்க நேர்ந்தால் அதிகமானோர் பேசுவது மையங்கனை தம்பானை பகுதிகளில் வாழும் வேடுவர்களை பற்றியதாகத்தான் இருக்கும். ஆனால் இலங்கையின் கிழக்கு கடற்கரையோரமாக வாழ்ந்து வரும் கரையோர வேடர்களை பற்றி அறிந்திருப்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே காணப்படும். அவ்வாறாக கரையோர வேடுவர்களின் தலைவர் தங்களது தற்போதைய நிலை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொண்டவை இந்த காணொலியாக அமையும். அங்கால இருக்கிறவங்களும் நாங்களும் வந்து ஒரு இதுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் வாழ்ந்துருக்கிறாங்க. வாண்டு அப்படியே வந்து அது வந்து ட்ரெண்டாக பிரியப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக அவங்க வந்து ட்ரெண்டாக பிரிஞ்சு மகவலி ஆறு நடுக வந்து தான் அவங்க வந்து கரக்கடைக்கு சேர்ந்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்றது உண்டு, வெள்ளக்காரண்ட ஆட்சி உண்டு, அந்த இதில் வந்திருக்குது. அப்போ அந்த வகையில் வந்து அவனுகள் வந்து காட்டில் போனாப்பில் வந்து இவங்களை கண்டெடுத்திருக்கிறாங்க எங்கடாக்களை. அப்போ கண்டெடுத்து தான் வந்து அவன் என்ன செஞ்சிருக்கிறான்டா, கடலோரமாக அவங்கள வந்து குடியமர்த்திருக்கிறான். எல்லாம் வந்து 24 கிராமம் எங்களோட இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே அடுத்தது வந்து திருவண்ணாமலையிலேயும் வந்து 24 கிராமம் எங்களோட ஆதிவாசிகள் வாழ்கிற கிராமம் இருக்குது. கரையோர வேடர்கள் தற்போது சைவ சமயத்தை பின்பற்றி வந்தாலும் முதன்மையாக தங்களது வேடுவ தெய்வங்களின் வழிபாட்டு முறைகளையும் கடைபிடித்தே வருகின்றனர். பிள்ளையாறு முருகன், மாரியம்மாள், காளி, அந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கி கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் அதோடு சேர்த்து எங்களோட வேட தெய்வம் வேட தெய்வத்தையும் நாங்கள் வணங்கி கொண்டு தான் இருக்கிறோம். தங்களது பிரதேசங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் காடழிப்பு காரணமாகவும் நில ஆக்கிரமிப்பு காரணமாகவும் தற்போது ஒரு குறுகிய நிலப்பரப்பிலே கரையோர வேடுவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்களோட இந்த வனப்பகுதி வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊங்கிய மரங்களும் பெரிய நல்ல சோல காடும் நல்ல இதான ஒரு இதுவும். அப்போ எங்களுக்கும் வந்து எங்களோட தொழிலும் அதுக்குள்ளே வந்து நல்ல முறையாக நாங்கள் செய்து கொண்டு போன பயிர். இன்னும் ஒரு வனம் ஒன்று இப்போ அழிஞ்சு கொண்டிருக்குது. இந்த இதில் வந்து அழிஞ்சு கொண்டிருக்குது. பாகர பிரதேசத்திலேயே அழிஞ்சு கொண்டிருக்குது. அது வந்து போதியோட என்ற பகுதி அது. இது வந்து தரமான ஒரு பெரியோரு அகண்ட காட்டு பகுதி. அது அகண்ட காட்டு பகுதி. இன்றைக்கு அந்த காட்டு பகுதியை போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000-4000 ஏக்கர் பெரிய காடாக இருந்த பகுதி இன்றைக்கு வந்து அவ்வளவும் வந்து அழிபட்டு கொண்டிருக்குது. என்னெண்டா பெரிய பெரிய காடு இன்றைக்கு வந்து எங்களோட பூரிய காணியில் வந்து சின்ன தலைகாடு இருக்குது. அங்கே அழியப்படுறது வந்து பெரிய ஓங்கிய பெரிய மரங்கள் வந்து டோசர் விட்டு தள்ளுபட்டு தாளிபட்டு கொண்டிருக்குது. வனவள திணைக்களம் எங்களோட அந்த இதுக்கு வந்து கல்லை போட்டுருக்கிறான். கல்லை போட்டால் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன கம்பு முண்டு ஒட்டிக்கிற அளவில் இருக்குது. அப்போ ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த வனத்தை அழிய விட்டீர்கள், இன்றைக்கு வந்து எங்களோட ஒரு பூரிய காணியை ஏன் பிடிக்கிறேன் நீங்கள்? அப்போ இது வந்து ஒரு கேளிக்குறியாக தான் இருக்குது எங்களுக்கு. அப்போ வந்து எங்களோட பூரிய காணியை விட்டு தர சொல்லி நாங்கள் இன்றைக்கு கேட்குறோம். எங்களோட பூரிய காணியை விட்டுத்தாங்க. எங்களுக்கும் வந்து இளைஞர்கள் வந்து கல்யாணம் கட்டி அதுகளும் வந்து புள்ள ஒட்டி ஆகி தாய் தகப்பண்ட வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலகம் முழுவதும் காடழிப்பானது பழங்குடி மக்களின் பொருளாதார, கலாச்சார மற்றும் வாழ்வியல் தன்மைகளை பாதித்துள்ளதுடன் அதற்கு இலங்கை தீவும் விதிவிலக்கற்றதாகவே காணப்படுகின்றது. இலங்கையின் பூர்வக்குடிகள் தற்போது தங்களது வாழ்வாதார நிலத்தை இழந்து நிற்பது நாம் அனைவரும் தெரிந்தோ தெரியாமலோ சுமத்தும் நிலப்பகிஸ்கரிப்பா என்பதை நாமும் சிந்திப்பது இங்கு அவசியமாகின்றது.